சாப்பிட்டு பார்ப்போம். உருண்டை பிடிச்சா லட்டு, உதுத்து போட்டா புட்டு, அவள் புட்டு, அதை சாப்பிட்ட விழுத்து கட்டு, நல்லா அருமையா இருக்கு. எல்லா அதில் போட்டிருக்க பொருட்கள் எல்லாமே சத்தான பொருட்கள், குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள். அந்த அளவுக்கு அந்த எள்ளு எள்ளு வந்து தேவைன்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னு பாட்டிக்கலாம். எள்ளை பொறுத்தளவில் மற்ற பொருட்கள்லாம் நீங்கள் எப்பயும் போல சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் பூ இதெல்லாம் நல்லா நெய்யில் போட்டு நல்லா வறுத்து நல்லா பாக காய்ச்சி ஊற்றி நல்லா அருமையாக இருக்குது, எளிமையாகவும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்குது, கச்சிதமாக இருக்குது. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடைக்கு செல்ல வந்து இனிப்பு அவல், அந்த இனிப்பு அவல் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ வந்து நம்ம அவல் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் எடுத்திருக்கோம். வெள்ளை அவல், வெள்ளை அவல்லையும் கொஞ்சம் நைஸான அவல், கொஞ்சம் தடிமனான அவலும் எடுத்துக்கலாம், சிவப்பு அவலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை அலசிட்டு தண்ணியை இருத்துடணும். தண்ணியை பூரா இருத்துருங்க, நல்லா சுத்தமாக தண்ணி இப்போ இல்லாத அளவுக்கு எடுத்துடலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக இருத்தாச்சு. இருத்தவுடனே இந்த மாதிரி பொழு பொழுன்னு இருக்கும், அது அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும். அந்த ஈரத்திலே அது கொஞ்சம் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கும். அடுத்து நம்ம பாகாய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த இனிப்பு அவல் செய்கிறதுக்கு வெள்ளம் எடுத்திருக்கோம். நீங்கள் கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம வந்து அதில் 2 கப் எடுத்திருக்கோம், 1 கப் வெள்ளம் சேர்த்துருக்கோம், பொடி பண்ண வெள்ளம். இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம இதுக்கு பாகு பதமெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் அந்த வந்து அந்த கரையணும், வெள்ளம் வந்து கரைஞ்சி நம்ம வடிகட்டணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு கரைஞ்சா போதும், பதமெல்லாம் தேவையில்லை. வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு, கட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம சவ்வா பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா உள்ள இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ரொம்ப லோவிலே வச்சுக்கோங்க. 10 முந்திரி பருப்பு, 10 கிஸ்மிஸ் போலாம் அந்த நெய்யில் அப்படியே போட்டு வேஸாக வறுத்துக்குருவோம். இப்போ அந்த முந்திரி பருப்பு அந்த சிம்மிலே வறுவட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ அதோட 1 டேபிள் ஸ்பூனு உடச்சக்கடலை, பொறிகடலை உடச்சக்கடலை அதையும் இதில் சேர்த்து நல்லா அந்த நெய்யோட நல்லா வறுத்து விட்டுக்கலாம் லேசாக. எள்ளு, கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூனு அதையும் சேர்த்து இதில் வறுத்து விட்டுடலாம், நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா காய்ச்சி வச்சுருக்க பாகை வந்து நல்லா வடிகட்டி ஊற்றிடணும். பாகை நல்லா எண்ணெய் வடிகட்டி இதிலே சேர்த்துருங்க. இப்போ நம்ம அந்த வறுத்த முந்திரி பருப்பு அதோட சேர்த்து பாகையும் ஊற்றியாச்சு, பாகையும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் தேவை தக்கன குட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா ஏலக்காய் பொடி போட்டு ஜம்முன்னு வாசம் நல்லா அந்த வெள்ளம் வாசனமும் ஏலக்காய் பொடி வாசனை அருமையாக வருது. நல்லா ஒரு தடவை கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு 1/2 முடி தேங்காய், நம்ம 1 கப்பு தேங்காயை நல்லா துருவி வச்சுருக்கோம், துருவின தேங்காயை இதில் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா கிண்டி கொடுத்துருங்க. கொஞ்சம் அந்த தேங்காய் இதுலேயும் பாகுலேயே கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து தேங்காயோட அளவு வந்து 1/2 முடி தேங்காய் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு. ஆமாம், எப்படினாலும் சரி, தேங்காய்னாலும் சரி, துருவிட்டு 1 கப்பு சேர்த்துக்கிட்டாலும் சரி. இப்போ நம்ம அந்த தேங்காய் பூவை போட்டு 1 நிமிஷம் நல்லா அது உள்ளேயும் பாகுலேயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்த உடனே நம்ம மறுபடியும் நம்ம நல்லா அவுல் நல்லா ஊறி பொலு 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 பொலுன்னு ஊறி இருக்கு, இந்த அவுளை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. போட்டு அந்த பாவோட சேர்த்து நல்லா நல்லா கிளறி கொடுத்துருங்க. அடுப்பு ரொம்ப சிம்மிலே இருக்கணும். ஆமாம், அதே தீஞ்சு போயிடக்கூடாது, அதனால சிம்மிலே வச்சு அந்த பாகுலேவும் நம்ம அவுல் ஊற வச்ச அவுல போட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. இப்போ நல்லா அந்த இதில் போட்டு கொஞ்சம் அந்த ட்ரை ஆகணும், அந்த பாகும் அந்த இதெல்லாமே ஊறி அந்த அவுல வந்து பால் நல்லா பாகு நல்லா ஊறணும். அதனால் கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா அது உறிஞ்சி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அவல்ன்றதுனால ரொம்ப நேரம் தேவைப்படாது, கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு அது ரெடி ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா பிரட்டி கொடுத்து உதிரியாக வந்த உடனே நம்ம இப்போ ஸ்டவ்வாக பண்ணிடலாம். இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் செல்ல குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க.
சாப்பிட்டு பார்த்து நல்லா அருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.